விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான பதிவு பத்தி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நீமாயில பத்தின ஒரு பதிவு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வேப்பெண்ணெய் கரைசல் எப்படி தயார் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நண்பர்கள் பார்க்கணும்னா பாருங்க, உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். இந்த பதிவுல இந்த வேப்பெண்ணெய் கரைசல் நம்மளோட மதுரை அக்ரி காலேஜ்ல இப்ப நம்ம இருக்கோம். சார் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் செந்தில் சார், சயின்டிஸ்டா இருக்காரு. இங்க அக்ரி ஓரியன்டா வந்துட்டு இந்த காலேஜ்ல வந்து சயின்டிஸ்டா இருக்காங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நீமாயில வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி விவசாயிகளுக்கு வந்துட்டு தயார் பண்ணி எளிமையா பயன்படுத்தணும் அப்படின்றத ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சார் தான் பார்க்க வந்திருக்கோம். சாருக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம் சார். தொடர்ந்து வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இதை பத்தின ஒரு முழு விவரமும் தெரியும். விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும். பாருங்க, நம்ம இப்ப சார்கிட்டே இதோட கருத்துக்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், அந்த நீமாயில பத்தின உங்களோட கருத்துக்களை வந்து விவசாயிகள் மட்டும் சொல்லுங்க சார். வேப்பெண்ணெயை பத்தி சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுன்றது இல்லைங்க, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஆனா நம்ம பயன்படுத்துற எண்ணெய் வந்து சுத்தமானதா அப்படின்றது மட்டும்தான் இந்த பிரச்சனையே. மார்க்கெட்ல நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கலப்படமா கிடைச்சிருது, இதெல்லாம் மலிவா கிடைக்குது. அதை வாங்கி பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து பயன்கள் கிடைக்கிறது. இது நம்ம அக்ரி காலேஜ், நம்ம காலேஜ்ல ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியினுடைய அவுட்புட்ல இது வந்தது. இது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்கள் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிருக்கோம். நிறைய விவசாயிகளும் வாங்கி பயனடைஞ்சிருக்கிறாங்க. எல்லா விவசாயிகளும் திரும்ப திரும்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேப்பெண்ணுடைய இம்பார்ட்டன்ஸ், அதாவது முக்கியத்துவம் என்னன்னா, இந்த முக்கியத்துவம் வந்து இது எளிதில் நீரில் காயும். இதை நீங்க 2 வருஷங்கள் வரைக்கும் நீங்க வச்சிருந்துருக்கலாம், அதுக்கு மேலே வச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. நீங்க தைரியம் அடிக்கலாம். எப்போ நீங்க எடுத்து காய்க்கணும்னு நினைச்சாலும் தண்ணியில காயும். அது இல்லாம எந்த பூச்சினாலும் நீங்க வறுமுன் காத்தல் மாதிரி கூட அடிச்சிடலாம். எல்லா பூச்சிகளும் நீங்க அடிக்கலாம். எந்த ஒரு செயலும் கிடையாது, எந்த கெமிக்கல்ஸும் இதுலேயும் இருக்காது. சுத்தமான நீமாயில் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு நல்ல உகந்தது. நல்ல இலையில ஒட்டும். இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இலையில நல்லா ஒட்டும். பூச்சி விரைக்கும், அருமையான பூச்சி விரைக்கும். உங்க ஃபீல்ட்ல வந்துட்டு உங்களுடைய வயல்ல வந்து பூச்சிகளை வந்து நல்லா விரைக்கும். இல்ல சார், கண்டிப்பா. ஏன்னா நானும் வேப்பெண்ணெய் கரைசல் நானா ரெடி பண்ணி பண்ணிருக்கேன். வேப்பெண்ணெய் மாதிரி ஒரு பூச்சி ரெடி என்னோட அனுபவத்தில் நான் பார்த்து வருதேன். அதனால உங்க மூலியமா விவசாயிகளுக்கு, எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல முறையில போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்றோம். மேலும் விவசாயிகளுக்கு இந்த வேப்பெண்ணெய் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சாரோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்துட்டு கேட்டுக்கலாம். இது வந்துட்டு கொரியர் முறையிலே வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா அக்ரி காலேஜ்ல இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணி கொரியர் முறையிலே வந்துட்டு விவசாயிகளுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் இந்த வேப்பெண்ணெய் கரைசல் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு தகவலை விவசாயிகளுக்கு நம்மளோட சேர்ந்து பயந்துக்கிட்டதுக்கு சாருக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம சேனல் சார்பா தொடர்ந்து வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நிறைய விவசாயிகள் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்மளோட அடுத்த வீடியோல விவசாயம் சார்ந்த வீடியோ நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.